ஏ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு 3 நாள் என்ன வீடியோடா போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம டெய்லியும் காலேஜ் போகிறோமா, சரி காலேஜ் போகிறது ஒரு விளாக் போடக்கூடாது, அது மாதிரி நம்ம காலேஜை ஏன் சுற்றி காமிக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசனை வந்துச்சு. அதனால வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீட்டில் இருந்து காலேஜ் போகிறதுக்காக கிளம்பி பஸ் ஸ்டாண்டு போய்கிட்டு இருக்கேன். நான் வந்து சிவகங்கையில் இருக்கக்கூடிய ராஜதுர சிங்கம் அரசு கலை கல்லூரியில் தான் படிக்கிறேன். செகண்ட் ஷிஃப்ட்டு நான், எனக்கு செகண்ட் ஷிஃப்ட் வந்து 1:20 எனக்கு ஆரம்பிக்கும், ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் வந்து 9:30 ஆரம்பிக்கும். நான் செகண்ட் ஷிஃப்ட்னால நான் மதியந்தான் போவேன். அதனால் எங்கள் ஊர்லேருந்து 10:30 கிளம்பியாச்சு, 10:30 பஸ் இருக்குது, நான் 10 மணிக்கெலாம் கிளம்பிட்டேன். இப்போ பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு, இப்படி வாங்க ஒரே சுற்றி காமிக்கிறேன். பூரா சுற்றி மரம் தான், மரமாக தான் இருக்குங்க எங்கள் பஸ் ஸ்டாண்டில். நம்மளுக்கு 10:20 தான் பஸ்ஸு, இப்போ 10:10 ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு பஸ் வந்தோடனே பஸ் காலேஜ் கிளம்ப வேண்டியது தான். இப்போ பஸ்ஸு வந்துருச்சு, இப்போ பஸ் ஸ்டாண்டு போயிட்டுருக்கேன். பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன், இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏறிடலாம். எங்கள் ஊரில் வந்து இப்போ தான் நெல்லை விதைச்சிருக்காங்க, மழை பெய்ததுனால இப்போ விதைச்சிருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில வயலில் வந்து விரல் நுனி அளவு நெல் முளைச்சிருக்கு. இதெல்லாம் இயற்கையில் ரசிச்சுட்டு ஹெட்செட்டில் பாட்டு போட்டுட்டு அப்படியே பஸ்ஸில் போனால் அதே தனி சுகமாக்கல. இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன், கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. எங்கள் ஊர்லேருந்து சிவகங்கை போகிறதுக்கு வந்து ஒரு 43 கிலோமீட்டர் இருக்கும். அதனால் 10:20 கிளம்புல தான் கரெக்டாக இருக்கும் போகிறதுக்கு. அதனால் 10:20 கிளம்பியாச்சு, கிளம்பி போய்கிட்டுருக்கேன். இப்போ மானாமரில் வந்து இறங்கிடலாம். இப்போ மானாமர பஸ் ஸ்டாப்பில் இறங்காமல் மானாமரில் இருக்கக்கூடிய பைபாஸில் இறங்கியிருக்கேன். பைபாஸில் வந்து அண்ணா சிலைக்கு நடந்து போவேன். ஏன் நடந்து போகிறேன்னா, டைப்பிங் கிளாஸ் போவேன், அதனால் நடந்து போகலாம். எனக்கு 1:20 தானே காலேஜ், அதனால் சரி மற்ற நேரம் சும்மா தானே இருப்பேன் பஸ் ஸ்டாண்டில், சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு 11 to 12 மணி வரைக்கும் நான் டைப்பிங் கிளாஸில் இருப்பேன். இப்போ மானாமலையில் இருக்கக்கூடிய பிரபலமான கோவில் ஆனந்தவல்லியம்மன் கோவில். இங்கே தான் சித்திரை மாதத்தில் சித்திரத்திருவிழா நடக்கும். மானாமதுரையில் சித்திரை மாதத்தெல்லாம் பார்த்தா சரியான திருவிழாவாக இருக்கும். இப்போ பாங்க வெறிச்சோடு காணப்படுது இந்த கோவிலை. இந்த கோவில் பக்கத்தில் தான் பாண்டியன் டைப்பிங் கிளாஸ் இருக்குது, அங்கே தான் போய் நான் கிளாஸ் டைப் அடிப்பேன். இங்கே போயிட்டு 1 ஹவர் டைப் அடிச்சுட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போக வேண்டியது தான். இப்போ 1 ஹவர் டைப் அடித்து முடித்தாச்சு, மணி 12:10 ஆயிடுச்சு. நம்மளுக்கு 12:20 தான் பஸ்ஸு, மானாமரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நடந்து போயிடலாம். இப்போ மானாமரம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. அந்த பக்கத்தில் பிங்க் கலர் பஸ் நிற்குது பார்த்தீங்களா, இங்கே தான் இந்த பஸ்ஸில் தான் டெய்லியும் போவேன். இந்த பஸ்ஸு பேர் ஸ்ரீதேவி. ஒரு டவுன் பஸ்ஸில் போனால் 1/4 மணி நேரம், இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் போனால் அரை மணி நேரத்தில் போயிடலாம் சிவகங்கைக்கு. இப்போ பஸ்ஸில் போய் உட்காந்துடலாம், நம்மளுக்காக ஒரு சீவன் வந்து சீட்டு போட்டிருக்கு. இப்போ உட்காந்துட்டு அப்படியே காலேஜ் போக வேண்டியதுதான். மக்களே, இது மானாமதுரை டு சிவகங்கை போகிற வழியில் ரெண்டு பக்கமுமே யூகாலிப்டஸ் மரம் சொல்லுவாங்களே, ஆரஸ்வதி மரம் சொல்லுவாங்களே, அந்த மரம் நட்டு வச்சுருப்பாங்க. இதே மழை டைமில் போயிருந்தால் அந்த வாடைக்கும் அந்த மலைக்கும் அவ்வளோ வாடை அடிக்கும், ஸ்மெல் அடிக்கும். இது வந்து மருத்துவ குணமிக்க ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க. அப்படியே ரிலீஃபாக இருக்கும். இதுலேயே பாட்டை கேட்டுட்டு நல்லா ஜாலியாக போயிட்டே இருந்தேன் காலேஜுக்கு. இப்போ வந்து காலேஜ் வந்தாச்சு, இப்போ காலேஜ் முன்னே தான் இருக்கோம். மன்னர் துரசிங்கம் கலை கல்லூரி, இந்த காலேஜ் தான் என்னோடய காலேஜு. இப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே ஒவ்வொன்றா சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் கரெக்டாக 12:50 to 55 வந்தாச்சு. என்னாச்சு
இப்போ வந்து மெயினை கிராஸ் பண்ணி உள்ளே போயிட்டு அப்படியே ஒவ்வொன்றா சுற்றி காமிக்கிறேன். இதாங்க மக்கள் என்னோடய காலேஜு. இப்போ உள்ளே போகலாம். என்னோடய டிபார்ட்மெண்ட் இப்போ போயிட்டுருக்கமா, இதே ரைட் சைடில் என் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ வந்து உள்ளே போய் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அப்படியே டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம். அவங்க சுற்றி மரமாக தான் இருக்கு என் காலேஜில். இந்த பக்கம் தான் மக்கள் எனக்கு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. இப்போ வந்து நான் உள்ளே போயிட்டுருக்கேன். இந்த பக்கத்தில் படிக்கட்டுக்கு பார்த்தீங்களா, இதோட மாடிக்கு போயிடலாம். மேலே வந்து ஹிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, அக்கௌண்ட்ஸ் எல்லாமே மேலே இருக்குது டிபார்ட்மெண்ட்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கெமிஸ்ட்ரியில் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா ஆஃபீஸ் ரூமு, காலேஜோட ஆஃபீஸ் ரூம் இருக்குது. இப்போ வந்து என்னமோ போட்டிருக்காங்க, போர்வை என்னமோ விற்கிறாங்க, ஜவுளி விற்கிறாங்க, தீபாவளி பர்ச்சேஸ்க்காக போட்டிருக்காங்க போல். வாங்குகிறோம், வாங்கிக்கலாம். நாங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம் போயிட்டு வருவோம்னு எப்போயும் உட்கார இடத்துல போய் உட்கார போகிறோம். பக்கத்தில் இடமும் என்சிசி கேம்ப் நடந்துக்கிட்டு இருக்கு. அவள் நடக்கட்டு நம்ம வாட்டில் போவோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். இதான் மக்களே நாங்கள் எப்போ இருக்கிற இடமே. இங்கே வந்து காலேஜ் பின்னாடி வந்து பழைய பில்டிங் இருக்குது. அங்கே தான் வருவாங்க வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இங்கே தான் உட்காந்துருப்போம். ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே இங்கே தான் நடக்கும். இவன் ஒரு ஃபோட்டோ பைத்தியக்காரன். இவன் எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோ எடுப்பான், ஸ்டோரி போடுவேன் இன்ஸ்டாகிராமில், எப்போ பார்த்தாலும் ஸ்டோரி போட்டுகிட்டே இருப்போம். எப்போ எங்களை ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, டெய்லியும் காலேஜ் வருவோம், டெய்லியும் ஃபோட்டோ எடுப்போம், டெய்லியும் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைப்போம். இதுதான் எங்கள் பழப்பே மக்களை. இவனுக்கு அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க்கு தரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே 5 நிமிஷம் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே போவோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் காலேஜவே. ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம்னா பாட்னி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம். இப்படி அதெல்லாம் பார்க்குறேன் பாருங்கள். இதுதான்ப்பா தாவர வயல் துறை. இங்கே முன்ன பாருங்க, அப்படியே பூ செடியெலாம் வச்சுருக்காங்க. ஆனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அதெல்லாம் இருக்காதுப்பா. அங்கே தாவர வயல் துறையில் பூச்செடிலாம் வச்சுருக்காங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒன்றும் இருக்காது மக்களே. இந்த பில்டிங்கில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்குது. பெரிய பில்டிங்காக இருக்குது பாருங்க மக்களே, சூப்பர் வேறு லெவல். சுற்றி பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக சுற்றி பார்க்கவே ஒரு 1 ஹவர் ஆகும். அதனால் ரொம்பலாம் சுற்றி காமிக்கல, சும்மா ஷார்ட் ஷார்ட்டாக எடுத்து உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ வந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம்டா, தண்ணி குடிக்க போகிறோம். நம்ம காலேஜுக்கு முன்னே ஒரு பைப் இருக்குது, அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலான்னு ஐடியா இருந்துச்சு. இப்போ பாதி இடத்த சுற்றி காமிக்கணும்ல, அங்கேயும் போய் சுற்றி காமிச்சிட்டு அப்படியே டிபார்ட்மெண்ட் போகலாம். இப்போ தண்ணி குழாய்க்கு வந்தாச்சு, நல்ல வேலை குழாயில் கூட்டமே இல்லை. நம்ம நல்ல நேரம் என்னமோ அது கூட்டமே இல்லை. அப்படியே குடிச்சிட்டு அப்படியே சுற்றி காமிச்சிட்டு அப்படியே டிபார்ட்மெண்ட் போகுமா? இப்போ நேரம் எங்கே போகிறோம்டா? கருத்தரங்கம். இங்கே தான் எல்லா ஃபங்க்ஷனுமே வைப்பாங்க. அந்த லெஃப்ட் சைடில் ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டிப் பில்டிங் வந்து சுவாலஜி டிபார்ட்மெண்ட்டு. அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் அது வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டு. அதே எம்காம் பிகாம் டிபார்ட்மெண்ட் வரிசையாக இருக்கும். ஆமாம், சேனலில் போட போகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்டா? நம்ம தமிழ் துறையில் தான் பார்க்கோம். என்னது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம், ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் வரிசையாக இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்ல மறந்துட்டேன். இந்த நம்ம காலேஜில் தான் கல்லூரி மூவி படம் எடுத்தாங்க. தமிழா நடித்த படம், கல்லூரி மூவி படம் எடுத்திருந்தாங்க. இப்போ கிளாஸ் ரூம்குள்ளே போயிடலாம். தமிழ் துறை இளங்கலை இதான் பாரு டிபார்ட்மெண்ட்டு. இப்போ வந்து கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துடலாம். எனக்கு சீக்கிரமாக வந்துட்டேன், வீடியோ எடுக்கிறதுக்காகவே சீக்கிரமாக வந்துட்டேன். சரி, நம்ம கிளாஸ் ரூம்லேயும் வீடியோ எடுத்து போட்டுக்கலாம். அதை எடுத்து வேகமாக வந்து கிளாஸ் ரூம் உட்காந்துச்சு. நான் செகண்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கேன். தமிழில் படப்படுற யூடியூப்பில் எங்களுக்கு மொத்தம் 5 hours தான் நடக்கும். 1:20 ஆரம்பிச்சு கிளாஸு, 5 மணிக்கு முடிஞ்சிடும். 5:30 முடிஞ்சிடும். ஃபுல்லாக இப்போ உங்களுக்கு கிளாஸ் ரூமே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். பசங்க ஒரு 4-5 பேர் தான் உட்காந்துருந்தாச்சு. முன்ன கூடயே வந்தாச்சு, சரி கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துருந்துட்டு உட்காந்தாச்சு. பொண்ணுங்க ஒரு 4 பிள்ளைங்க உட்காந்துருக்குங்க. இதான் இப்போ நம்ம கிளாஸ் ரூமே. என் கிளாஸ் ரூமில் மொத்தம் 72 பேர். ஃபஸ்ட் ஷிஃப்டில் தெரியலை, செகண்ட் ஷிஃப்டில் மட்டும் 72. இப்போ 5 hours முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டு போகலான்ற ஐடியா இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட மன்னரோட சமாதி வந்து இங்கே இருக்குது. இப்போ பஸ் ஸ்டாப் போயிடலாம். சிவகங்கை பஸ் ஸ்டாண்டு போகலான்னு இருந்தோம். சரி, இடவெளியிலே பஸ் வர்றதுனால சரி பஸ்ஸை மறைச்சு அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு பஸ் ஏறிட்டோம். நம்மளுக்கு இந்த சாயந்தரம் 5 மணிக்கு தான் பஸ்ஸு. சரி லஞ்சு சாப்பிட்லையா, சரி ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பலான்ருக்கேன் மக்களே. சாப்பாடு என்ன சாப்பாடுக்குன்னு தெரியல, கேட்டுட்டு சரி 3 பரோட்டாவை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம் வீட்டுக்கு. மக்களே பரோட்டாவை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஆம்லேட் வாங்கினேன், வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஜூஸை போட்டேன். ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.